ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோ ஹெல்த்தி வித் ஷர்மி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கிற தந்தூரி சாய் வீட்டிலே எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ தந்தூரி சாய் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு மண்பானை எடுத்திருக்கேன். ஸோ இந்த சைஸ் மண்பானை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக போடுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மண்பானை எடுத்துக்கோங்க. இப்போ இதனால நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆகட்டும், சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஹீட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா சூப்பராக கிடைக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகட்டும். மீன்வேல் நம்ம இதுக்கு டீ எப்படி போகிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு 1 கிளாஸ் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சும் ஏலக்காய் தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் நான் டீ பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் அந்த டீயோட எசன்ஸ் நல்லா உள்ள உங்களுக்கு நல்லா இறங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா கொதிச்சிருக்கு. இது கூட நம்ம 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஸோ உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி வேணாலும் டீ போட்டுக்கோங்க. நீங்கள் டீ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா பொங்கி வந்துருச்சு. டீ மட்டும் நல்லா சிம்லே வச்சுட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நான் சுகர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம டீ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணிடலாம்னு பார்த்துடலாம். ஸோ தந்தூரி சாய் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு மண்பானையை அந்த ஹீட் பண்ணி இந்த மண்பானை எடுத்து நான் அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். ஸோ ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த டீயை ஊற்றுறவுனே நல்லா சூப்பராக பொங்கி வருது பாருங்கள். இது வந்து அந்த பானை நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால அதுலேயே நல்லா சூப்பராக பொங்கி வருது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் பயங்கர ஃபேமஸ். இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த தந்தூரி சாய் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக தந்தூர் ஓவனில் தான் பண்ணுவாங்க. பட் நம்ம ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டு சொல்லலாம். ஸோ நம்ம எல்லா டைம்லேயும் சாய் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான இந்த ரெசிபியை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.